அவியல் காயெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தயிர் விட்டுட்டு கடைசியா தேங்காய் எண்ணெய் வந்து பச்சையா அப்படியே போட்டுட்டு கருவேப்பிலையை பச்சையா போடுவாங்க. ஆனா கேரளா ஸ்டைல் பாத்தீங்கன்னா கடைசியா தேங்காய் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை தாளிச்சு கொட்டுவாங்க, அப்படியே முழு கொத்தாவும் அந்த கருவேப்பிலையை போடுவாங்க. கல்யாண வீடுகள்ல எல்லாம் நமக்கு பெரும்பாலும் செய்யறது வந்து இந்த கேரளா ஸ்டைல் அவியல் தாங்க. ரொம்ப வாசம் தூக்கும் அந்த தேங்காய் எண்ணெய் மணத்தோட. இன்னைக்கு நான் உங்களுக்கு அந்த ரெசிபியை தான் செஞ்சு காட்ட போறேன். வாங்க பாக்கலாம். அம்மா இன்னைக்கு செய்ய போற அவியலுக்கு என்னென்ன காயின்னு பாத்திரலாங்க. நம்ம நான் எல்லாத்தையும் நறுக்கி எடுத்து வச்சிருக்கேங்க. முருங்கைக்காய் எடுத்திருக்கேன், அதே மாதிரி புடலங்காய் எடுத்திருக்கேங்க. புடலங்காய் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக துண்டுகளாக போட்டுக்கணுங்க, கொஞ்சம் நீட்ட வாக்கில் நறுக்கிக்கணும். கொத்தவரங்காய் எடுத்திருக்கேங்க, ஒரு 10 போல் எடுத்திருக்கேன். அதையும் வந்து இந்த மாதிரி பெருசு பெருசாக நறுக்கணுங்க. அவரைக்காய் ஒரு 4-5 இருந்துச்சுங்க எங்கிட்ட, இப்போ அதையும் நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையுமே கொஞ்சம் பெரிய பீசஸாக போட்டுக்கணும். நீர்பூசணிக்காய்ங்க, நீர்பூசணிக்காயும் இந்த மாதிரி நம்ம தோலை சீவிட்டு நறுக்கி எடுத்து வச்சுக்கணுங்க. சொரக்காய் நான் எடுத்திருக்கேங்க, கொஞ்சம் இந்த மாதிரி துண்டு துண்டுகளாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. பீன்ஸை வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் நீட்ட வாக்கில் நறுக்கணுங்க. கேரட்டையும் அதே மாதிரி நீட்டமான துண்டுகளாக நம்ம அவியலுக்கெல்லாம் போடும்போது இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கணுங்க. மாங்காங்க குட்டியாக ஒன்றே ஒன்று கிடச்சிச்சு. கேரளா அவியலில் வந்து மாங்காயும் சேர்ப்பாங்க, அதனால் நான் வந்து ஒரு குட்டி மாங்காய் ஒன்று எடுத்திருக்கேங்க. அப்புறம் கத்திரிக்காய், கத்திரிக்காய் ரெண்டே ரெண்டு கத்திரிக்காயை நான் வந்துட்டு இப்போ தண்ணியில் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. கத்திரிக்காய் வந்து தனியாக போட்டிங்கன்னா கருத்துரும், அதே மாதிரி உருளைக்கிழங்கும் தனியாக போட்டிங்கன்னா கருத்துரும். இந்த உருளைக்கிழங்கையும் நான் வந்து தோலை சீவிட்டு இந்த மாதிரி நீட்டமான பீசஸாக போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க அவியலுக்கு. வாழைக்காய்ங்க, வாழைக்காயில் லேசாக தோல் சீவிக்கலாம், ரொம்ப சீவ வேண்டியதில்லை. லேசாக தோலை சீவிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக இந்த மாதிரி நீட்ட வாக்கில் நறுக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து செய்ய போகிற அவியலுக்கு 12 வகையான காய் எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த காயை வச்சுட்டு நம்ம இப்போ ஒரு கேரளா ஸ்டைல் அவியல் செய்ய போகிறோங்க. நம்ம இன்றைக்கி செய்ய போகிற அவியலுக்கு நான் எல்லா கறிக்காய் ஃபுல்லாக எல்லாத்தையும் நான் வந்துட்டு ஒரு குக்கரில் சேர்த்துடுறேங்க. இப்போ இதில் தண்ணியில் நறுக்கி வச்ச வாழைக்காயும் சேர்த்துட்றேங்க. இப்போ கத்திரிக்காயும் சேர்த்துடலாங்க. இப்போ உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த காய்க்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்புறமா நம்ம உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப குறைவான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா குலுக்கி விட்டுறலாம். இதில் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுமானதுங்க, தண்ணி அதிகம் வேண்டாம். இப்போ குக்கரை மூடிடலாங்க. நான் இதை ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ஏற்றிட்டேங்க இந்த காய் எல்லாத்தையுமே. இப்போது வெயிட் போட்டுடலாங்க. ஒரு சவுண்ட் வரட்டுங்க, வெயிட் பண்ணலாம். இப்போ நான் இந்த மாங்காய் மட்டும் சேர்க்கலைங்க, ஃபைனலாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். நான் காய் வேக போட்டேங்க. அவியல் கலக்கிறதுக்கு தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் வந்து நான் சின்னதாக ஒரு மூடி இன்றைக்கி எடுத்திருக்கேங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நம்ம தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டேங்க, அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இது ஒரு சவுண்டு வந்தாச்சுங்க நம்ம காயெல்லாம். இப்போ இது வந்து நம்ம கொஞ்சம் வெயிட்டாக ரிலீஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி மெதுவாக கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி போடுங்க. கொஞ்சம் வெயிட் மட்டும் இருந்தால் போதுமானதுங்க, இல்லைன்னா வந்து காய் குழஞ்சிரும். அதுக்காக தான் நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவேங்க. நீங்கள் தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் கலவைய கொஞ்சம் இந்த மாதிரி குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். நம்மளோட அவியலுக்கு வந்து காய் வெயிட் ஆறிடுச்சுங்க. பாருங்கள், நான் பாதி வெயிட்டை உருவி விட்டேன். காயெல்லாம் வந்து கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. நீங்கள் ஃபுல் வெயிட்டே விட்டீங்கன்னா காய் வந்து குழஞ்சிருங்க. இப்போ பாருங்கள், இதில் போட்ட முருங்கைக்காய் கூட வந்து வெடிக்கவே இல்லை, நம்ம வெயிட்டை உருவி விட்டதுனால கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ நான் இதில் வேக வைக்க ஊற்றின தண்ணி எல்லாமே நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் நம்ம அரைச்சி விட்ட இந்த தேங்காய் கலவை பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாங்க. நம்ம கொஞ்சம் தான் உப்பு சேர்த்துருக்கோம், இப்போ அவியலுக்கு தேவையான உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய் வேக வச்சா தண்ணியை நம்ம இதில் விட்டுக்கலாங்க. ஏன்னா தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா குழஞ்சிரும், ரொம்ப குழக்குழான் இருக்கும். அதனால் நம்ம தேவையான அளவு பார்த்துட்டு ஊற்றிக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் தண்ணியை வந்து எப்பயுமே நான் எடுத்து வச்சுருவேங்க. இது நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். காய் குழஞ்சிராமல் பிரட்டுங்க, இல்லைன்னா ஒரு குலுக்கு குலுக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாங்காய் இதில் ஃபைனலாக சேர்த்துடலாங்க. மாங்காய் நம்ம சாம்பாருக்கெல்லாமே வந்து ஃபைனலாக தான் சேர்ப்போம். அதே மாதிரி இதுக்கும் கடைசியாக சேர்த்தாவே ஒரு கொதி வந்தாலே வெந்துடுங்க. இப்போ இதில் ஒரே 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் பச்சையாக சேர்த்துக்கலாங்க, நல்ல மணமாக இருக்கும்.
அதேமாதிரி நீங்கள் தேங்காய் கலவை சேர்க்கும்போது கெட்டியாகவே சேர்த்துக்கோங்க, தண்ணி வேண்டாம். ஏன்னா நம்ம ஃபைனலாக தயிர் சேர்க்கும்போது சரியாக கொழகொழப்பாக வந்துடுங்க. நான் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்லேயே போட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டேங்க. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம ஃபைனலாக தயிருங்க, இந்த அவியலுக்கு வந்து தயிர் 1 கப்பு நான் வந்து 200 மில்லி இதுக்கு சேர்க்குறேங்க. நல்லா கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தாளிப்பு கொடுத்தாச்சுன்னா நம்மளோட கல்யாண வீட்டு கேரளா ஸ்பெஷல் அவியல் ரெடிங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நம்ம தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்காமலே நல்லா அந்த கொழகொழப்பான பக்குவம் வந்துருச்சு, அவியல் பக்குவம் கிடச்சிருச்சு. பாருங்கள், இதை நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. தயிர் விட்டு அப்படியே கலந்து விடும்போதே ஜம்முன் வாசம் தூக்குதுங்க, அவியல் வாசம். இந்த மாதிரி நல்லாவே கிரேவி இருக்கும் உங்களுக்கு உள்ள, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரேவி இருக்குங்க. இந்த மாதிரி கொழகொழப்பான பக்குவம் இருந்துச்சுன்னா தான் நமக்கு மறுபடியும் சாப்பிடும்போது சரியாக இருக்குங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேங்க. கடுகு கருவேப்பிலை மட்டும் நம்ம தாளிச்சுக்க போகிறோம். அவியல் கூட்டு இதுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சா தான் ரொம்ப மணமாக இருக்குங்க. இப்போ நம்மளோட அவியலுக்கு வந்து ஃபைனலாக ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சுங்க. நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை தாளிச்சதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுறணுங்க. அப்போ தான் அந்த தாளிப்பு வந்து எல்லாத்துலேயும் பரவி நல்ல ஒரு மணமாக இருக்குங்க. அவியல் பாருங்கள் எவ்வளோ கொழ கொழப்பாக இருக்குது. அதே சமயம் வந்து இதுக்கு இந்த சேனை கிழங்குங்க, சட்டி கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கிழங்கு இருந்தால் கூட நம்ம தோலை சீவிட்டு நறுக்கிட்டு வேக போடும்போது போடலாங்க, அதுவும் சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து பாகக்காய் வெண்டைக்காய் இது தாங்க சேர்க்கக்கூடாது. வெண்டைக்காய் கொஞ்சம் வளவளப்பு தன்மையாக இருக்கும், பாவக்காய் கசப்பு தன்மை இறங்கிடும், அதனால் நம்ம சேர்க்க மாட்டோம். ஜம்முன் ரெடி ஆகிடுச்சிங்க நம்மளோட அவியல். என்னங்க, இன்றைக்கி நான் செஞ்சு காட்டின இந்த அவியல் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.